இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்கை பயன்படுத்தி சூப்பரான சைட் டிஷ் நல்லக்கறி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது தோசை, சப்பாத்தி, ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நலக்கறி செய்யறதுக்கு அரை வாழைக்காயும் மூணு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணதும் கலர் மாறாத இருக்கிறதுக்காக தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வாழைக்காயோட மேல் தோலை சீவி எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி உப்பு சேர்த்த தண்ணியில் போட்டுடுங்க. ரவுண்டாக கட் பண்ணுற வாழைக்காய் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இதே போல் உருளைக்கிழங்கினுடைய மேல் தோலையும் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. மசாலா செய்யறதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாலு காஷ்மீரி சில்லி சேர்த்து ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி இல்லாதவங்க மூணு சிகப்பு மிளகாயை வறுத்துக்கோங்க. அதே பேன்லேயே மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, மூணு ஸ்பூன் கடலை பருப்பு, கால் ஸ்பூன் மிளகு, ஆறுலேருந்து ஏழு வெந்தயம் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதே பேன்லேயே கால் கப்பு தேங்காயை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறினதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி கொரை கொரன்னு பொடி பண்ணிக்கோங்க. கொரை கொரன்னு பொடி பண்ணதும் இதில் தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்து கால் ஸ்பூன் மஞ்சள்தூளையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளையும் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியையும் இதில் சேர்த்துருங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து கலந்துக்கோங்க. மசாலா கெட்டிப்படுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க புளி கரைசல்லையே வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து கெட்டிப்பட்டுடும். நல்லா கெட்டிப்பட்டதும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் நலக்கறி டேஸ்டாக இருக்கும். கடைசியாக லிட்டு வச்சு மூடி மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. மூணு நிமிஷம் ஆனதும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிக்கோங்க. நலக்கறி தாளிக்கிறதுக்கு சின்ன பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துருங்க. சூடான ஒயிட் ரைஸில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த நலகரியை கலந்து சாப்பிட்லாம். வித்தியாசமான சூப்பர் டேஸ்டில் இருக்கிற நலகரியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.